உண்மையா இருந்தா என்ன பிரயோஜனம்? வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் பீயிங் ட்ரூ? எத்தனையோ பேர் ஏமாத்துறாங்க, தப்பு பண்றாங்க, ஷார்ட் எடுக்கிறாங்க, அவங்களாம் மேல போயிட்டாங்க. ஆனா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன், உண்மையா இருக்கிறேன், குடும்பத்துக்கு உண்மையா இருக்கிறேன், என்னால நன்மையை பார்க்க முடியலன்றீங்களா? ஒரு நாள் ஒரு சிஇஓ அடுத்த சிஇஓ தேர்ந்தெடுக்க அவரோட நெக்ஸ்ட் லைன்ல இருந்த நாலு வைஸ் பிரசிடென்ட் கூப்பிட்டு ஒரு டெஸ்ட் வச்சாராம். எல்லாருக்கும் ஒரு சீட் கொடுத்து ஒரு விதையை கொடுத்து ஒரு வருஷம் டைம் கொடுக்குறேன். யார் பெஸ்டான செடியை வளர்க்குறீங்களோ அவங்க தான் அடுத்த சிஇஓன்றாங்க. ஸோ நாலு பேரும் போறாங்க, அவங்க ஒரு பானையில விதைக்கிறாங்க. ஆனா ஒத்துறது மட்டும் வளரவே இல்லை. தண்ணி ஊத்துறாரு, என்னென்ன பண்றாரு, வளரவே இல்லை. மீதி மூணு பேரும் எந்த இப்படி வளர்ந்துச்சு, அப்படி வளர்ந்துச்சு, ஃபிளார்ஸ் வருது, ஃப்ரூட்ஸ் வருதுன்றாங்க. ஒன் இயர் ஆயிடுச்சு. ஸோ இந்த சிஇஓ சொல்றாரு, எல்லாரும் உங்க செடியை கொண்டு வாங்க அப்படின்ட்டு. இந்த ஒருத்தருக்கு வளர்ந்த பார்த்தீங்களா, ரொம்ப எம்பாரஸ்டாக ஃபீல் பண்ணி, நான் கொண்டு போனால் என்ன பிரயோஜனம், நான் எப்படி காட்டுவேன்னாங்க. அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, பரவாயில்ல, நீ உண்மையாக விதைச்சிருக்கிற, பரவாயில்ல, கொண்டு போ. ஸோ கொண்டு போனால் எல்லாரும் காட்டுறாங்க, எல்லாருக்கும் ஒருத்தருக்குலாம் பெரிய மரமே வளர்ந்துட்டு இருக்குது பானையிலேருந்து. அப்போ இவரை காட்டவே இல்லை. அப்போ அந்த சிஇஓ சொன்னார், கொண்டு வான்னு பார்த்தா இவரில் ஒன்றுமே இல்லை. அப்போ ஒரு எல்லா ஃபைனல் ப்ரொசஸும் முடிச்சு நான் சிஇஓ செலக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு, இவன் தான் சிஇஓ அப்படின்றார். யாருன்னு பார்த்தா அந்த பானையில் வளராத ஒன்று வளராத அவன் தான் சிஇஓ. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், என்னன்னு கேட்டால் அவர் சொன்னார், நான் எல்லாருக்கும் வேக வச்ச சீடி, பாயில் சீட்ஸ் கொடுத்தேன், அதுலேருந்து வளர வாய்ப்பே இல்லை. இவன் மட்டும்தான் உண்மையானா, மீதி பேர்லாம் நீங்கள் ஏதோ தப்பு பண்ணி வேறு செடியை வச்சு வளர்த்துட்டீங்க. அதனால் உண்மையாக இருந்தால் இவனுக்கு தான் ரிவார்டு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் உண்மையாக இருந்தால் உங்களுக்கு ரிசல்ட்ஸே பார்க்கலன்றீங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும், கவலைப்படாதீங்க. நிச்சயமாக உண்மையாக இருக்கிறதுக்கான ரிசல்ட்ஸு பெர்மனெண்ட்டாக இருக்கும், ஷார்ட் கட் எடுத்தால் டெம்பரரியாக தான் இருக்கும்.